நாடாளுமன்ற தேர்தலில் தாம் தனித்து போட்டியிட்டிருந்தால் கூட 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பேன் என இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் கருமண்டபம் பகுதியில் திருமண மண்டபத்தில் பார்கவகுள முன்னேற்ற சங்க மாநில தலைவர் ஆர் சத்யநாத உடையார் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். தொடர்ந்து விழாவில் பேசிய IJK நிறுவனரும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் பாரிவேந்தர், தலைமை பொறுப்பு நிரந்தரமானது அல்ல எனவும், பதவியில் இருப்பவர் சமூகத்திற்கு என்ன செய்தோம் என்பதை பதிவு செய்துவிட்டு செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார். 5 முறை தலைவராக இருப்பவரால் என்ன செய்ய முடியுமோ அதை 2 முறை தலைவராக இருந்த சத்யநாதன் சாதித்து உள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். சாதி இல்லை என்று சொல்பவர்கள் கூட குறிப்பிட்ட சாதியினர் அதிகமாக உள்ள தொகுதியில் அதே சாதியை சேர்ந்தவரைத்தான் வேட்பாளராக நிறுத்துவதாக கூறினார். MP பதவி என்பது தனது அடையாளத்தின் சிறு துளி என்பதை சுட்டிக்காட்டிய டாக்டர் பாரிவேந்தர், தாம் தனித்து போட்டியிட்டு இருந்தால் கூட 10,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருப்பேன் எனவும் தெரிவித்தார். முதல் தேர்தல் 2014, அந்த தேர்தலில் நான் BJP-யோடு கூட்டணியிலிருந்தேன், போட்டியிட்டேன், 2 லட்சம் வாக்குகளை பெற்றேன். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் BJP-யும் மோடினா பிடிக்கவே பிடிக்காது. அவர்களோடு சேர்ந்து போட்டியிட்டேன், 2 லட்சம் வாக்குகளை பெற்றேன். அதே நேரத்தில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அந்த கட்சி 2,40,000 வாக்குகள் பெற்றார்கள். நினைத்து பார்க்கிறேன், யார் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆகாதோ பிடிக்காதோ வெறுக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து 2,40,000. அதே நேரத்தில் இன்றைக்கு ஆளுகிற கட்சி, நாங்கள் தான் இந்தியா, நாங்கள் தான் தமிழ்நாடு, நாங்கள் தான் எல்லா சமுதாயம்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க 2,40,000. நிச்சயமாக தனியாக நின்றிருந்தாலும் கூட குறைஞ்ச 10,000 ஓட்டு நான் ஜெயிச்சிருப்பேன். நானும் நினைத்து வருந்துகிறேன்.